ஜெயிலர் படத்தை தொடர்ந்து அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைரக்டர் ஞானவேல் டைரக்ஷனில் அவரோட 170வது படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த அப்டேட் ஏற்கனவே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. படத்தோட ஒர்க்கையும் பூஜையோட தொடங்கிட்டாங்க. இந்த 170க்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அவரோட 171வது படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த அப்டேட் இதுவரைக்கும் சோசியல் மீடியாவில் அன்அஃபீஷியலாக தான் வந்துகிட்டு இருந்தது. இப்போ அஃபீஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஜெயிலர் படத்தை தொடர்ந்து இந்த படத்தையும் சன் பிக்சர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க இந்த அப்டேட்டை அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த அப்டேட்டை கொடுத்து ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வழக்கம் போல லோகேஷ் கனகராஜோட ஸ்டைல்ல இந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்குது. சோ இந்த படத்தையும் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் மூவியா தான் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எடுக்க போறாரு. இந்த படமும் எல்சியூல இருக்குமா அப்படின்ட்டு இப்பவுமே சோசியல் மீடியால ஃபேன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த போஸ்டர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்டாரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கறதுக்காண்டி ஸ்டாரை மென்ஷன் பண்ணாங்களா, அப்படி இல்லைன்னா சூப்பர் ஸ்டார் இந்த படத்திலையும் போலீஸ் ஆஃபீஸ் நடிக்க போறாரு அப்படிங்கறதுக்காண்டி ஸ்டாரை மென்ஷன் பண்ணாங்களா அப்படிங்கறதும் தெரியல. சோ அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது இதை பத்தி இன்னும் நாம தெளிவா தெரிஞ்சுக்கிடலாம். 170 படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஃபேக் என்கவுண்டர் பனிஷ்மெண்ட் வாங்கின போலீஸ் ஆபீசரா இந்த படத்துல நடிக்கிறாரு. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், சர்வானந்த், ராணா டகுபதி இவங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஜெயிலர் படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ரிலீஸ் ஆன 15வது நாள்லயே வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 525 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தது அப்படிங்கிற அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா